ரொம்ப நன்றி எங்க கோசா எங்க நாய் உங்களுக்கு எல்லாம் சாப்பாடு போட்டது ரொம்ப நன்றி. பொதுநலம் கருதி பொது தொண்டு செய்வோம். இன்னைக்கு உணவுக்கு தேவையான பொருள் கொடுப்பவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சிங்கப்பூர்ல இருந்து சரவணன் தம்பி கொடுக்குறாப்ல. அவருக்கு கட்டுறது கல்யாணம் டீம் சார் பேக மனமேந்து நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னைக்கு என்ன கொடுக்க போறீங்க? காய்கறி கொடுக்க போறோம். அப்புறம் மளிகை பொருள்? மளிகை பொருள் நாங்க பேக் பண்ணி கொடுக்க போறோம். காய்கறி கொடுக்கல, இன்னைக்கு நான் ஒண்ணு உதவ கொடுக்க போறேன். என்ன சார் இப்படி சொல்லிட்டாங்க? பூனைக்கு வாயிலே பொருள் போட பண்ணு. தங்கங்க வீட்டுல இருக்காங்க, வரமாட்டாங்க. ஆனா வேலைக்காது அம்மளே முடிச்சிடலாம். அப்படியா? சரிடா. அம்மா, இதில் அரிசி காய்கறி எல்லாமே இருக்கு. ரெண்டு நாளைக்கு அரிசி பருப்பு மளிகை ஜாமான் எல்லாம் இருக்கு, சாப்பிடுங்க. அரிசி மளிகை ஜாமான் எல்லாம் இருக்குது. இதில் பிஸ்கட் இருக்கு. அந்த குழந்தைங்க ரத்தம் இல்லாத உடம்புல சத்துக்கார இல்லை, உடம்பு பலம் இல்லை. அதால ஆஸ்பத்திரி போன காலையில் கூட. இப்போ வியாபாரத்துக்கு போறீங்களா? வியாபாரத்துக்கு போக முடியலையே. அப்படிங்களா? இதில் இந்த மாதிரி நோவு வந்துடுச்சு, எங்க வியாபாரத்துக்கு போக முடியும்? சேர்த்து சாப்பிடுவோம், அது கூட போக முடியும். ஒரு ரூபாய் கொடுக்குறவங்க யாரும் இல்லை. ஏதோ உங்கள் ஒத்தாசியில் போட்டதா ஏதோ சோறோ தண்ணியோ கஞ்சியோ அது ஆகி சாப்பிட்றோம். இப்போதைக்கு வச்சுங்க, வேற ஏதாவது கிடைச்சிட்டு கொண்டு வந்துடும். இங்கே வந்து நாங்கள் வந்து ஒரு 150 பார்சலுக்கு மேலே எடுத்துகிட்டு வந்தோம். இங்கே வந்து இவங்க வந்து என்ன நினைச்சுனாங்க, நம்மளுக்கு கொடுக்கறவங்கள கொடுப்பாங்களோ கொடுக்க மாட்டாங்களோன்னு ஒருத்தவங்களோட ஒருத்தங்க சண்டை போட்டுக்கிறாங்க. தயவு செய்து எல்லாருக்கும் இருக்கு, எல்லாரும் கொடுக்குறோம். வீட்டுக்கு வீடு போய் சத்தம் போறோம், நின்று போறோம். தயவு செய்து உங்களுக்கு எல்லாரும் நாளைக்கு கூட வந்து கொடுப்போம். கடைகள்லாம் கூட இன்னைக்கு இல்லாட்டி கூட நாளைக்கு கூட வந்து கொடுத்துருவோம். இல்ல இல்ல இல்ல, நாங்க கூட கொடுத்துருவோம். நாங்க அந்த உதவி தான் பண்ணிட்டு இருக்கிறோம். விஜயலட்சுமி தான் இருக்கு. வீட்டில் இருந்தா யார் கொடுத்துருவாங்க? ஐயா இரும்புக்கு போனதா ஒரு 10 or 15 தண்ணி குழந்தைக்கு டீ தண்ணி, அதுவும் இல்லை. டீ தண்ணிக்கு இப்போ காசு இல்லை. இரும்புக்கு போனதா 4 ரூபாய் எடுத்தாங்க தான் சாப்பாடு மீப்பாரு. இது கறி மீறாது. சத்தம் பண்ணாதீங்க, எல்லாருக்கும் இருக்குது, எல்லாருக்கும் கொடுக்குறோம். நாங்கள் ஒரு டாடா ஏசி ஃபுல்லாக எடுத்துன்னு வந்துருக்குறோம். வண்டி நிறையா வந்துருக்குது. அரிசி மளிகை ஜாமான் காய்கறி எல்லாம் சாப்பிடுங்க. இதான் வீடுங்களா? என்ன தொழில் எங்கேயும் போக முடியல சார். வியாபாரத்துக்கு ஊசி மணி விக்கிறதுக்கு எங்கேனும் போக முடியல, எங்கேனும் வியாபாரத்துக்கு செய்ய முடியல. இவ்வளோ இவ்வளோ குழந்தைக்கு கொரோனா வருது, அது இது வருதுன்னு சொல்லி ரொம்ப பயமா இருக்குது. அரிசி மளிகை ஜாமான்
எண்ணெய் கிண்ணம் மிளகாத்தூள் எல்லாமே இருக்கு, பால் பவுடர் இருக்குது, ரொட்டி இருக்குது. இன்னும் உணவு கொடுத்தவங்களுக்கு அரிசி பருப்பு அதெல்லாம் கொடுத்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. எங்கள் வந்து இந்த கொரோனான்னு சொல்லி யாரும் வெளியில் போக மாட்டேன்றோம். வியாபாரத்துக்கு ஏதோ ஒரு தொழிலுக்கு மணி ஊசி விற்கலான்னு சொல்லி பார்த்தாக்கா அதுவும் முடிய மாட்டேங்குது. எங்கள் கையில் எதுவும் கிடையாது. இப்போ ஏதோ உதவி செய்கிறாங்கோ அவங்க கோசம் ரொம்ப நன்றின்னு சொல்கிறோம். சரிங்கம்மா சரிங்கம்மா, ரொம்ப நன்றிம்மா. ஆ ரொம்ப வேறு ஏதாவது உதவி பண்ணால் கொண்டு வந்து கிடைக்கும். ஆ சின்ன சின்ன குழந்தை வச்சு வெளியில் சுத்தம் போதெல்லாம் ஏதோ ஒட்டிக்கும்னு சொல்லி எல்லாம் பயந்து பயந்து வீட்டில் குறிக்காருங்கோ. எங்களுக்கு வந்து வியாபாரம் மணி ஊசி விற்றா தான் ஏதோ எறும்பு பொறுக்குனாதான் 4 ரூபாய் கிடைக்கும். அதுவும் இல்லைன்னு வீட்டிலே உட்காந்துருக்குறோம். ஏதோ நீங்கள் உதவி பண்ணுறீங்க. செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரம் நரிக்குறவர் காலனி சென்னை 43. இந்த ஊரில் வந்து மொத்தம் ஒரு 150 வீடு இருக்குது. இவங்க வந்து மணி ஊசி இந்த மாதிரி சின்ன சின்ன வியாபாரம் வந்து பண்ணுறாங்க. இந்த லாக்டவுன் மூலமாக வந்து யாரும் வெளியே போகிறதில்ல, எங்கேயும் வியாபாரத்துக்கு போகிறதில்ல. இந்த மாதிரி கஷ்டப்பட்டு வந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது இங்கே வந்து ஒரு சில வீடுங்க வந்து 1 நாள் 2 நாள் சாப்பிடாம ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நிறைய பெரியவங்க இருக்கிறாங்க, குழந்தைங்க குட்டிங்க. இப்போ இன்றைக்கி சமைச்சு நல்லா சாப்பிட்றதுக்கு முக்கிய காரணம் பாண்டியனும் அவர்களுடைய நண்பர்களும். ரொம்ப நன்றி. நன்றி நன்றி. சிங்கப்பூர்லேருந்து சரவணன் அண்ணன் வந்து இன்றைக்கி இந்த உதவி பண்ணின்னு இருக்கிறாரு. இதோட வந்து 106 கொடுத்துருக்குது. இதுக்கு தான் இன்னும் ஒரு 50 பேர் இருக்காங்க. கொடுத்தீங்கன்னா போயிடுறோம். அதுக்கு வேறு ஸ்பான்சர் ஒருத்தவங்க கொடுத்துருக்குறாங்க, கொடுக்குறோம். இதில் விட்டு போகிற வீடுகளை வந்து நாளைக்கு எங்கள் செலவு இல்லாத மீது கொண்டாந்து நாங்கள் கொடுக்குறோம். அடுத்தது வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கள். வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கற்றது கையளவு யூடியூப் சேனல். நாகூர் மஸ்தான் எங்கள் மஸ்தான், அங்கே நாகூர் மஸ்தான் எங்கள் மஸ்தான், எங்கள் நாகூர் மஸ்தான். ஏ டிங்கி டிங்கி நைனா என் ஜோடி எங்கேயாலு, டிங்கி டிங்கி நைனா என் கதையை கேளு, டிங்கி டிங்கி நைனா உன் கருத்தை கேளு. சொல்லி தோலா எப்பயா கல்யாணம் நடக்குன்னு குந்து கீழே குந்து குந்தா. ஆமா, நீ நடக்க ரோட்டில் முக்கூட்டு தெருவில் பொண்ணை ஒன்னை நீ பார்த்த எப்பா, அந்த பொண்ணால வந்த வேதனை தம்பி பேய் கனவு நீ காணுற, தம்பி பேய் கனவு நீ காணுற. அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்குதா? பரிகாரமா? மந்திரம் இல்ல மாயம் இல்ல, தந்திரத்தால செஞ்சா என் தாயத்தை ஒண்ணு தார. கண்ண கல்யாணம் நடந்துமா? கண்டிப்பா நடக்கும். கல்யாணம் நடக்குது இல்ல கருமை நடக்குது கண்டித்தோல. இது தாயத்தா? என்னப்பா இது வேப்பிலை கட்டுறது? ஆ சாமி, உன்னை பிடிச்சி வச்சு பீட கீடெல்லாம் எல்லாம் விட்டுடும். உங்க முக்கூட்டு தெருவில் ஒரு குட்டி போட்ட நாய் மூலையில படுத்துருக்கும், ஓகுல பூன்னு மூஞ்சிட்டு போயிடுது. நாகூர் மஸ்தான் மஸ்தான் ஏ டிங்கி டிங்கி நைனா என் ஜோடி எங்கேயாலு, டிங்கி டிங்கி நைனா என் கதையை கேளு, டிங்கி டிங்கி நைனா என் கருத்தை கேளு. மஸ்தான் மஸ்தான் நல்ல விஷயம் நடக்கட்டும் மஸ்தான். வணக்கம் கட்டுறது கையால் உண்ணியர்களே. வணக்கம். எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா மதுரை வந்ததுக்கு பக்கத்தில் நல்லாம்பூர், நல்லாம்பூர் மலை ஓரம் இருக்கிறோம். என்ன சமைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி வந்து நம்ம சாங் வந்து அப்பள குழம்பு வைக்க போகிறாரு. எது சிரிக்கிற? அப்பள குழம்பு என்ன பண்ணி சிரிப்பு வந்துருது. அப்பளத்தில் எப்படி குழம்பு வைக்க முடியுமா சார்? குழம்பு வச்சுட்டு அப்பளத்தை அதில் போட்டுணும். அதுதான் நானும் சொல்கிறேன், என்னமோ டிஷ் பண்ணுற திடீர்னு அப்பள குழம்புன்னு அப்பளம் ஊறிட்டாது. இப்போ 2 மாசமா மூளை நிறைய வந்துச்சுண்ணா தம்பிக்கு. அது ரெஸ்ட் எடுத்தார்ல? என்ன அது ஸ்பெஷல் இதில்? இப்போ இந்த அப்பள குழம்பு பண்ணோம்னா இந்த அப்பள வந்து ஊறிச்சுன்னா டேஸ்ட் தனியாக வரும்ண்ணா. அது குழம்போட மிக்ஸ் ஆகி நம்ம சாப்பிடும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும். நம்ம ஒரு ரசம் சாப்பிடும் போதே அப்பளத்தை அதுலேயே உடச்சி சாப்பிடும் பாருங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அது அப்பள குழம்பு வாழ்க்கையிலே சாப்பிட்டதில்ல, எப்படி வைக்கிறேன்னு தெரியல பார்ப்போம். அதாவது இன்னைக்கு வந்து ஒரு 50-60 பேருக்கு சாப்பாடு கொடுக்குறோம். வெறும் அப்பள குழம்பு மட்டும் வைக்கல, வெள்ளை சாதம், உருளைக்கிழங்கு பொரியல், ஸ்வீட்டு கொடுக்குறோம், இன்னும் பழம்லாம் கொடுக்குறோம். இந்த உதவி பண்ணவர் வந்து பேரெலாம் சொல்ல வேணாம்னு சொல்லிருக்கிறாரு. அதாவது நண்பர், நம்ம நண்பர் ஒருத்தர் பேரெலாம் சொல்ல வேணாம், உதவி பண்ணால் போறினாரு. அவருக்கு வந்து கட்டுறது கையால் டீம் சார்பாக நாங்கள் எல்லாரும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிண்ணா. நன்றி நன்றி. எல்லா காட்டுக்கும் போனால் விரவு கிடைக்குன்னு பேர், ஆனால் இந்த காட்டில் விரவு கிடைக்கிறது பெரிய விஷயம் பாரு. என்ன எப்படி சொல்லிட்டேன்? ஆமாம் இத்து தம்ப புரியா தூங்கண மொத்தமாக கீழே. சரி, இன்னைக்கு அப்பள குழம்புக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாமா? முதல்ல என்ன வேணும்? முதல்ல வந்து அப்பளத்தை பொரிக்கிறோம். ஓகே, அப்பளத்தை பொரிக்கிறீங்களா? ஆமாம், இதை பொரிச்சு தான் குழம்புல போடணும்.
அப்படியா? அப்பளத்தை பொரிச்சு தான் பொரிச்சு ரெண்டாவது உடைச்சிருவோம். ரெண்டாவது உடைச்சு பொரிச்சு அதை அப்படியே டைரெக்டா குழம்புல போடுவோம். அது தூள் ஆயிடாதா? நெல்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம் இல்லாத இருக்கும். அப்பளத்தை பொரிச்சு குழம்புல இறக்கிட்டு அப்பள குழம்பா காட்ட பக்கம் யாரையும் வெட்டி போச்சுட்டு போடுவோம் ரெண்டுத்தையும். ஏடா என்ன வேற அப்பளத்தை வச்சு நான் அப்பள குழம்புனா எப்படி? இருடா வெயிட் பண்றா, இவ்வளவு பொருள் இருக்குடா, அதுல இருக்குடா காட்டுறாங்க. வெங்காயம், வெந்தயம், மஞ்சத்தூள், கரம் மசாலா தூள், மிளகாத்தூள், புளி, உப்பு, குண்டு மிளகாய், சோம்பு, கடுகு, மல்லித்தூள், தக்காளி, இது கருவேப்பிலை, கொத்தமல்லி. கருவேப்பிலை கொத்தமல்லி இந்த அப்பளம் இருக்குல்லண்ணா, இப்போ கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து அப்படியே பொரிச்சோம்னா ஆயில் ஃபுல்லாக கருப்பாகும். அதை வந்து வேறு எதுக்குமே யூஸ் பண்ண முடியாது. அது என்னன்னா இது மேலே ஒரு மாவு போடுவாங்க, பொரிக்க பொரிக்க அந்த எண்ணெய் வந்து கருப்பாயிட்டே இருக்கும் அந்த மாவு இருக்கிறதுனால. ஓகே ஓகே. நல்லா இந்த மாதிரி வச்சு இப்படி ஃபுல்லாக தட்டினோம்னா அந்த மாவு ஃபுல்லாக வந்துடும். அதுக்கப்புறம் பொரிச்சாங்கன்னா அந்த ஆயிலை வந்து நம்ம வேறு எதுக்காச்சும் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். அந்த மாவு எதுக்கு போட்டுருக்காங்க தெரியுமா? ஏன்னா இப்போ அப்பளம் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கெடாமல் இருக்கிறதுக்கு பாணி மிருகி தேவையில்ல சாமனை வச்சுட்டு அப்பளம் குழம்பு காரம் மசாலா வச்சுருக்காங்க. என்ன ஊத்துறீங்களா? எப்படி அப்பளம் போடுறதுன்னு ஒரு செஞ்சு காட்டுறீங்க? வாங்க. அதுக்கு எதுக்கு பேனலாம் எடுத்துருந்தீங்க செட்டப்பையில? அவரு சைன் போடுற பிளாக், நல்லா வேலை செஞ்சாங்கன்னா ப்ளூலையும் பிளாக்லயும் அவங்க பேர் இன்னைக்கு ரெஜிஸ்டர்ல எழுதுவனா. ஓஹோ. கொஞ்சம் ஒரு மாதிரி வேலை செஞ்சாங்கன்னா ரெட் கலர், ரொம்ப மோசமா வேலை செஞ்சாங்கன்னா கிரீன் கலர். நினைச்சாங்க அப்படியே அழுத்துறாங்க அப்பளத்தை போட்டு நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். அப்பளம் போட்டோம்னா மேலேயே தான் நிற்கும், அது கீழே உள்ளது வெந்திருக்கும். சரியா ஒன்று ஒரு சைடு ஒரு சைடெலாம் வேகாம போகணும். அழுத்தினோம்னா ஆயில் ஃபுல்லாக எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகி அப்பளம் நல்லா இருக்கும். அடி எண்ணெயில் அடியில் ஹீட்டு வேறு அதிகமாக இருக்கும்ல? ஹீட்டுன்னு போது எண்ணெயில் பொறுத்த வரைக்கும் மேலே என்ன ஆகிட்டு இருக்கோ அதே சமமான ஹீட்டு தானே இருக்கும். அது அழுத்தினா தான் அந்த அப்பளம் உள்ளே போகும். ஏன்னா வெயிட்லெஸ் பொருள் இல்லைண்ணா அப்பளம், அது மேலேயாவே நின்றும். அதனால நம்ம அழுத்தோம். ஏன் ரெண்டாவது அடிக்கணும் முழுசாக போடாமல்? எதுண்ணா அப்பளத்தை ரொம்ப பெரிய பெரிய அப்பளம்ண்ணா, அதனால தான் இப்போ நம்ம பொரிச்ச பின்னாடி உடைச்சோம்னா தூள் தூளாகும். அதுக்காக தான் நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து உடச்சி பொரிக்கணும். அது எப்பயும் உடையிடுதான், அதே முதல்ல ஒரு உடச்சி போட்டுருவாரு. வேற ஒன்று தெரியக்கூடாது. என்ன ஊத்துறா? அப்பளம் பொரிச்சு எண்ணெய் ஊத்துறியா? ஆமா அப்பளம் பொரிச்சு எண்ணெய். பட்டை மிளகாய் போட்டுருக்கோம், வெந்தயம் போடுறோம், சோம்பு போடுறோம், கடுகு போடுறோம், கருவேப்பிலை, சோம்பு வெந்தய வாசமும் மணக்குது. அப்படியே வெந்தயம் வந்து உடம்புக்கு வந்து குளிர்ச்சி தரும். இந்த மாதிரி வெயில் டைம் எல்லாம் அந்த மாதிரி கொஞ்சம் வெந்தயம்லாம் நம்ம அதிகமாக சேர்த்துக்கிட்டோம்னா உடம்புல வந்து அந்த அளவுக்கு சூடு இருக்காது. குளிர்ச்சிக்காக போட்டிருக்கோம், அது வாசனை நல்லா தனியாக இருக்கணும். வெந்தயம் போட்டால் குளிர்ச்சி தருன்றாரு, அப்போ புளி போடுறாரு அது என்ன தரும்? புளிப்பு தரும். புளிப்பு தரும், அப்போ புளின்றது ஹீட்டு தானே? சொல்லுங்க நீங்களே. வாட் இஸ் த க்வெஸ்சன்? வாட் இஸ் த க்வெஸ்சன்? வாட் இஸ் த க்வெஸ்சன்? க்வெஸ்சன் இல்லை, க்வெஸ்சன் கேட்டேன். க்வெஸ்டின். க்வெஸ்டின். ஏ சூடு தான் சார். ஆ அப்போ வந்து வெந்தயம் குளிர்ச்சி தருமா, அப்போ புளி ஈக்குவல் ஆயிடுடா. ஈக்குவல் ஆயிடுமா? அப்பளம் தம்பி சமைச்சதும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. அங்கே எங்கேயும் போடாதீங்க, கிடைக்காது. ஜந்தில் அங்கே போய் உக்காந்துருக்கு பார்த்துங்க. மஞ்சள், தனிய மிளகாத்தூள், கரா மசாலா, சீரகத்தூள், மல்லித்தூள், மல்லித்தூள், மல்லித்தூள்,
மசாலா வேறு. தக்காளி போடுறேண்ணா நிறைய சேரண்ணா. மதுராந்தகத்தில் ஹாஸ்பிட்டல் தெரியுமா? ஏன் தெரியுமான்னு கேட்குறேன். நீ போனோம், நீ உனக்கு தான் தெரியும். எனக்கு தெரியும், நான் அந்த பக்கத்தில் போனதானே எனக்கு தெரியும். ஏண்டா நான் ஹாஸ்பத்திரி பக்கமே போனது கிடையாது. கல்லுப்பா உப்புண்ணா. புளி தண்ணிண்ணா. தண்ணி ஊத்துறீங்களா? தேவையான அணுவுக்கு தண்ணி, தேவையான அண்ணி அணுவுக்கா. மசாலா போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதோட பச்சை வாசலாம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுட்டு கடைசியாக அப்பளம் போட்டு இறக்க போகிறேண்ணா. எங்கே இருந்து நான் பிடிச்சிங்க? போய் வரேன். மாலை 6 மணிக்கு மேல் அன்னாரின் இறுதி ஊர்வலம். ஜாங்கிரி வாங்கிட்டுண்ணா. ஆமாண்ணா. எத்தனை பீஸ்ரா இருக்குது தம்பி? 64 பீஸ் இருக்குது. 64? ஆமாண்ணா. பின்னாடி வாழைப்பழம் ஒரு 60 பீஸ் இருக்குது. ஓகே, கொடுத்துருவோமா? கொடுத்துடலாம்ண்ணா. அப்பளம் போட போறீங்களா? ஆமாண்ணா. இல்லை நீ நிற்கிறா சேர்ண்ணாங்க. மலைக்கு பின்னாடி மாட்டு வண்டி ஓட்டிக்கிறாருண்ணா. இல்லை நான் சொல்கிறேன் உண்மை. அல்பா மாட்டு வண்டி எடுத்து மல்லு ஏறி அந்த பக்கம் இறங்கிக்கிறார். அப்போ தான் வாட்டர் பாட்டோட போலேஷன் பார்த்துட்டு போயிடுது. அடடா சாதம் போட்டு குழம்பு ஊத்தி அப்பளத்துல ஒரு சாப்பிட்டுருக்கல. வேற லெவல் ஆயிருக்கும். என்ன குழம்பு ஒண்ணு இருந்துச்சு காலா சரிங்களா? இந்த மாதிரி இருக்கும். எடுத்து மேல போட்டா அந்த வெயிட்டுக்கு வந்து உள்ள இறங்க. ஏன் கடைசியை போறீங்க? முதல்ல போட்டுருக்கல. முதல்ல போட்டா யாரும் சாப்பிட மாட்டாங்க. ஓ, நீங்க சாப்பிட மாட்டீங்க. மல்லித்தலை போடுறா. என்ன சார்ண்ணா இறக்கலாமா? கோயம்பு ரெடி ஆகிடுச்சு, இறக்க போறேன். நீங்க இறக்குங்க, நான் அப்புறம் பொறிக்க போறேன். சாங்க முடிச்சிட்டீங்களா? இல்லைண்ணா, டைம் ஆகலைண்ணா. அவங்க 20 உணவு தான் கொடுக்குறோம். சரி சரி. அதனால சரி அப்படியே பேக் பண்ணிட்டே இருக்கோம். அடுத்து சந்தோஷமா சாப்பிடு. வீடு வாசல் இல்லையா? ரோடு மேல கடக்குறோம். காலையில் தான் மனுஷன் பணம் இல்லாத கஷ்டப்பட்டு சாப்பிடும். எதனும் ஒரு வீடுமே இல்லை, ஒரு பணம்பி இல்லை, துணை ஒருவேளை சாப்பிட கூட. இதை பாரு, ஊரில் போய் பிச்சை எடுத்து சாப்பிட்றோம். பணம் இருந்தால் எங்கேன்னு போயிச்சுக்கோ. பணம் இல்லாத எதுவும் வாங்க முடியல. ஒரு துணி வாங்க முடியுது பார். ஐக்கோட துணி, ஐக்கோட சட்டை, ஒரு சோப்பு இல்லை, ஒரு ஷாம்பு இல்லை, ஒரு சட்டை போட முடியல, ஒரு பல்லு கைவிற புருஷு இல்லை. எங்கேயும் போல கூட எங்க சம்பாதிக்கிறது போகுது. குழந்தை குட்டிங்க அப்படி அழியுது ஐயா. உங்க தர்மத்துல இந்த சாப்பாடு அரிசி எடுத்து கொடுத்தீங்க, அது உங்களுக்கு நன்றி ஐயா. கண்டிப்பா நாளைக்கு கொண்டு வந்துடுறோம். நன்றி ஐயா. அரிசி எல்லாம் கொண்டு வந்துடுறோம். வீடு கூட இல்ல ஐயா. வீடு இல்லாத ஒரு ரோட்ல கிடக்குற ஐயா. இதுல சாப்பாடு இருக்கா? சாப்பிடுங்க. மேல சுவீட் இருக்கு. பாட்டுத்தோடு வர்றாரு சந்தோஷமா. வணக்கம். கட்டுறது கையால் நேர்களே. அங்கே சித்தாம்பூர் சூடாமேடு சாலையில் கொடுத்துட்டு வந்துட்டோம். இங்கே வந்து இது முதுகரையா. இந்த இடத்துல ரைஸ் மேல இருக்கு. முன்னால் களத்தில் எல்லாம் படுத்துருக்காங்க. இந்த 2 பகுதிக்கும் ஒரு 50-60 பேருக்கு உதவி பண்ணிருக்காங்க. ஆனால் அந்த நெல்ல உள்ளவன் கொண்ட அண்ணன் வந்து பேர் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டாரு. அவருக்கு இருந்தாலும் எங்கள் சார்பிலையும் உங்கள் சார்பிலையும்
கட்டுறது கையில் டீம் சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதே மாதிரி சின்ன சின்ன உதவிகள் நீங்களும் பண்ணணும்னு நினச்சாக்க எங்கள் சேனலில் வர நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். கட்டுறது கையில் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் ரயில் கார்டில் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்குது, ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.